மணிவாசகப்பெருமான் சில அருமையான செய்திகளை நமக்கு சொல்கிறார். தத்துவங்களில் நாம் அதை அமைக்க முடியவில்லை, இருந்தாலும் கூட இந்த பகுதி இது நம்முடைய வாழ்க்கை பகுதி. இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த நான்கு வரிகளும் நம்முடைய வாழ்க்கை பகுதி. இந்த வாழ்க்கை பகுதியை அவர் எப்படி அமைக்கிறார் என்பதாக சொல்லும் பொழுது, திருவருள் ஒன்றினால்தான் இதை நாம் கடைபிடிக்க முடியும். நான் சாத்திரம் படிச்சிருக்கிற எல்லா அதாவது 12 சூத்திரங்களுக்கும் நான் வந்து விரிவா நீங்க 12 வருஷம் நான் விளக்கம் சொல்ல முடியும் என்று சொன்னால், அதனால ஒரு பெரிய பெருமை வந்து அவன் இறைவன் கொடுத்து விடுவார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஞானம், ஞானத்தை நாம் வழியாக அமைத்து சொல்லுகின்ற பகுதி. அவன் நல்குதல் வேண்டும், நல்கி நலம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நல்கி என்பது அவனுக்கு ஒரு பட்டப்பெயர். எப்படி குடிலை என்பது அவனுக்கு ஒரு பெயராக இருந்ததோ, அதுபோல இதுவும் அவனுக்கு ஒரு பெயர். அவன் தான் நல்குகிறவன். நல்கி என்றால் அடிப்படை இல்லாமலேயே ஆனந்தத்தை கொடுப்பவன். எங்கிட்ட ஒரு விஷயமும் இல்லை, இருந்தாலும் அந்த அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்த்துகின்ற ஒரு வார்த்தை நல்கி. முன்னே இருளை, அதுவும் அவனுக்கு பேர் தான், இருட்டுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், இருளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவன் நீ, இருளை. அடுத்தது குடிலை. குடிலை என்பது மாயை. இந்த மாயைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான், மாயையை இயக்குபவன் அவன். அவன் எப்படி இருட்டுக்கு பக்கத்தில் இருக்க முடியும்? அவன் எப்படி வந்து குடிலை என்று சொல்லப்படுகின்ற குடிலைனா மாயை, மாமாயை என்று கூட சொல்லுவார்கள் குடிலை. அதுதான் இந்த உலகமெல்லாம் இருந்திருக்கிறது. குடிலை, குடிலை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த உலகம் விரிந்து மாயைகளில் விளக்கமாக இந்த உலகம் இருந்தாலும் கூட அதை விளக்கி கொண்டிருப்பவன், விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறவன், அந்த விளக்கத்திலேயே தன்னை மறைத்து கொண்டிருக்கிறவன் இறைவன் என்பதனாலே குடிலை என்பதையும் இறைவன் பெயராக சொல்கிறார். தனியா நாம அவருடைய சகஸ்ரநாம அர்ச்சனையிலே ஓம் குடிலை நமா அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுல வந்து அதெல்லாம் வராது. குடிலை என்பது இவர். குடில் என்றால் குடிலை என்பது வந்து மாயை, மாயின் உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறவன் நீ என்பதாக இதை அமைத்து சொல்லுகின்ற நிலையிலே குடிலை. அதே மாதிரி ஒரு சொல் நல்கி என்பது. அந்த நல்கி என்பதற்கு நாலு வரிகள் அவர் சொல்றார். மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேன். மணிவாசகப்பெருமான் தன்னை பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக சடக்கனேன் என்பது போல பல இழிவான சொற்களால் தன்னை விளக்கிக் கொண்டு சென்றாலும் கூட, இந்த இடத்தில் கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேன். நாம இதற்கு அவ்வளவு சீக்கிரமாக பொருள் கொள்ள முடியாது. ஆனால் நாலு வரிகளும் நம்முடைய வாழ்வியல் கூறுகள். அதை தெளிவாக அவர் அமைத்து சொல்கிறார். நலம் தான் இல்லாத சிறியேன். அவர் என்ன பெரியோன் என்று சொல்லி இவரை சிறியேன் என்பதாக சொல்றாரா, இந்த அளவுல ஏதாவது சொல்லுகிறாரா, எந்த வகையிலே தன்னை சிறியேன் என்று சொல்லுகிறார்? பொதுவா எல்லாரும் சொல்றது உண்டு, நான் ரொம்ப சின்னவங்க என்ன வந்து
நீ காப்பாற்று அப்படின்னு சொல்றது உண்டு. மணிவாசக பெருமான் என்ன பொருளில் தன்னை சிறியேன் என்று சொல்லுகிறார். பெரிய முதலமைச்சராக இருந்தவர் அதன் பிறகு வந்து பாடுகிறார், தன்னை சிறியேன் என்று சொல்லுகிறார். என்ன சிறுமை இவரிடத்தில் இருக்கிறது? எதை நாம் சிறுமை என்று கொள்ள வேண்டும்? நான் ஒரு நூறு குறை, சிறுமை என்பது பெருமை. சிறுமை என்றால் பெருமை. சிற்றம்பலம் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க நீங்க? சிற்றம்பலத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? சின்ன அம்பலம் சொல்ல முடியுமா? சிறுமை என்று சொன்னால் ஞானம். மணிவாசகர் இவர் சேக்கிரார் சொல்லுவார், சண்டேஸ்வரனாரை பற்றி சொல்லும்போது சிறிய பெருந்தகை. அது என்ன சிறிய பெருந்தகை? பெருந்தகைன்னு சொன்னது சரி, அவர் சிறிய பெருந்தகை எதை குறிக்கும்? அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் ஞான பெருந்தகை என்று பெயர். சிறிய பெருந்தகை என்று சொன்னால் ஞான பெருந்தகை, ஞானமே வடிவாக இருக்கின்ற பெருந்தகை. சண்டேஸ்வரனாயனர் எப்போதும் ஞானமே மயமாக இருக்கிறவர் என்று அதுக்கு பொருள் சொல்வார்கள். ஆக சிறிய பெருந்தகை. இவர் சொல்றது சிறிய என்பதற்கு என்ன? சிறியேன் சிறியவனுக்கும் நல்கி. அப்படி பார்க்க போனா திரியான சம்பந்தர் தான் ரொம்ப சின்னவர். இல்லை, 3 வயசா இருக்கும் போதே பால் குடித்தார். இவர் வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகுதான், இவருக்கு 32 வயசு வரையிலும் இந்த உலகத்தில் இருந்தார். கடைசியில் கொஞ்ச நாள் தான் மந்திரியாக எல்லாம் ஆகி முதல் மந்திரியாகி வந்து அதன் பிறகுதானே இறைவனை ஆட்கொள்கிறார் என்று சொன்னால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மிக மிக சிறிய வயதிலேயே, ரொம்ப சிறிய வயதிலே ஆட்கொள்ளப்பட்டவர் என்று சொல்ல போனால் இன்றைக்கு வரலாற்று முறையில் நீங்கள் பார்த்தால் ராமலிங்க சுவாமிகள் 5 மாதத்தில் அருள் செய்திருக்கிறார் பெருமான். சிற்றம்பலத்திலே காட்சி கொடுத்தது 5 மாத குழந்தையாக இருந்த பொழுது, ஒளியை பார்த்து தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை வந்த பொழுது அவருக்கு திரை தூக்கி தரிசனம் செய்தார்னு சொல்லப்படுகிறது. மணிவாசக பெருமான் எடுத்த அதற்கு முன்னே இருக்கும்னு தெரியுது. ஏன்னு கேட்டா குழந்தை ஒளியை பார்ப்பது வேறு, ஒளியை கேட்பது வேறு. வாத ஊரில் வந்து நிகழ்வு பாத சிலம்பொலி காட்டிய பண்புன்னு சொன்னால ஒலி கொடுத்து ஆட்கொண்டது அது ரொம்ப சின்ன வயசா இருக்கும். அது 1 மாத குழந்தையாக இருக்கும் போதே அவர் அவர்களுக்கு செய்தியை பின்னால் விளக்குகின்ற காலம் பின்னால் வந்திருக்கலாமே கூட அனுபவத்தில் அவர்கள் பெற்றது சிலம்பொலி காட்டிய காலம் என்ன மணிவாசக பெருமானுக்கு என்று கேட்டால் இளமை போதில். இளமை போதில்னா எப்போ? எல்லாமே இளமைதான் என்று சொன்னால் ஒலியை முதல் தெரிந்து கொள்ளுகின்ற அளவு எந்த காலம் என்றால் 1 மாத குழந்தை கூட ஒலியை தெரிந்து கொள்ளும் என்று டாக்டர் சொல்லுகிறார்கள். நானும் நான் டாக்டரை கேட்டேன், அது ரொம்ப சீக்கிரமாகவே தெரியும் சார். இல்லையே, அது கண் திறந்து கண் மூடிக்கொண்டிருக்கிற காலத்திலே ஒலியை கேட்கும். அப்போ ஒலியால் என்னை ஆட்கொண்டவன் எங்க ஊரிலேயே வந்து என்னை ஆட்கொண்டான் என்று சொன்னால் அது அதை விட இன்னொருத்தர் சொன்னது என்னன்னு கேட்டால் அபிமன்யுவுக்கு வந்து கிருஷ்ணன் சொல்லும் போது அவன் வந்து கற்பத்தில் இருந்தபோது ஒலி கேட்டது, ஒலி அப்புறம்தான் போச்சு. ஒலி கேட்டதால் ஒலிதான் முதல்ல குழந்தையானது அனுபவத்தில் கொள்ளுகிறது. ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் சொல்லும் பொழுது, அப்ப பாத சிலம்பொலி என்று வேறுபாடெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிலம்பொலி கேட்டவர் என்று சொன்ன ரொம்ப அவரை ஆட்கொண்ட காலம், மணிவாசரை ஆட்கொண்ட காலம் என்று சொன்னால் அது குழந்தை பருவம் என்பதாகவே சொல்லலாம். வள்ளலாருக்கு 5 மாதம் வரையறுத்திருக்கிறாங்க, அதை விட கூட முன்ன சொல்லலாம். ஏன்னா அந்த ஒலி கேட்டல் அதை வைத்துக்கொண்டு நாம் சொல்லும்பொழுது, அப்போ சிறியேற்க நல்கி என்று சொல்லுவதற்கு அந்த வயது போன்றவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதை சிறுமை என்று சொல்லுகிறார் அதற்கு இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறுமை எனக்கு உண்டு என்பதாக சொல்லுகின்ற முதல்ல சொல்லுகிறார், மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால். மனத்தை ஒரு அடிப்படை காரணமாக சொல்லுகிறார், மனம்தான் என்னை திருப்ப வேண்டும். அப்படி திருப்பல, அதற்கு என்ன காரணம் அவர் சொல்லுவது? இங்கே
உடல் காரணம் இறைவன் கொடுத்த உடம்பு, இறைவன் கொடுத்த உடம்பு. மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய இறைவனை நேரா கூப்பிட்டு, ஏம்பா இப்படிப்பட்ட நிலையை கொடுத்த, எல்லாம் நீ வந்து ஒழுங்கா கொடுக்க வேண்டியதுதானே என்பதாக சொன்னால், இவர் சொல்றார் மலங்குதல். மலங்குதல் என்றால் என்ன? இந்த கருவிகள் புலன்கள் எல்லாமே வளமானவைகள், எந்த விதமான குறைகளும் கிடையவே கிடையாது, வளமானவைகள். வளமையை மாற்றியது எது? இந்த வளமையான இந்த உடம்பை அல்லது வளமையான என்னுடைய கருவிகரணங்களை மாற்றியது எது என்பதாக சொன்னால், முதல்ல சொல்லுகிறார் மலங்க. மலம் என்பதற்கு பொதுவாக நாம் சொல்லுகின்ற உரை, மலம் என்றால் கழிவு, மலம் என்பது வீணானது, இதுதான் பொருள். ஆனால் திருமூலர் சொல்லுகின்ற பொருள் என்ன என்று கேட்டால், மலம் களைந்து ஆம் என மாற்றி, உபதேச பொருளை சொல்லுகிறார், மலம் களைந்து ஆம் என மாற்றி. இறைவன் படைப்பிலே எந்த பொருளும் தீமை உடைய பொருளே அல்ல, எந்த பொருளும் தீமை உடைய பொருள் அல்ல என்று சொல்லி, அந்த பொருள் நல்ல பொருளே என்பதாக சொல்லி முதல் வாழ்த்து சொன்னவர் அப்பரடிகள். வாழ்த்து சொன்ன காரணத்தினாலதான் அவருக்கு திருநாவுக்கரசு என்ற பட்டமே கிடைக்குது. அவர் என்ன வாழ்த்து சொன்னார் நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன். வயிற்று வலியை பற்றி எல்லாரும் குறை சொன்னார்கள், அவருக்கு வயிற்று வலி வந்தது அந்த துடைக்கு முடைக்கு இட ஆற்றேன், ரொம்ப வருத்தப்பட்டார் சொன்னார். ஆனா இவர் பட்டை எப்ப கொடுக்கிறார் தெரியுமா? அவர் ஒரு கருத்து சொல்றார், இறைவன் படைத்த எந்த பொருளும் தீமை உடையது அல்ல, இன்க்ளூடிங் வயிற்று வலி, அதையும் சேர்த்தான் சொல்றார். அவர் தீமை உடையது அல்ல. வயிற்று வலி எதற்காக கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், சமண சமயத்தில் இருப்பது தீமை என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அது அதை மட்டும் செய்யல, அது தீமை என்பதை எனக்கு உணர்த்தி அதன் பிறகு என்னை கொண்டு வந்து ஒரு நல்ல அடியவருடைய திருவடியில் புகச் செய்து, யார் அவங்க அக்கா, திருவடியில் புகச் செய்து. வலி வந்ததுன்னு சொன்னா சமண சமயத்தை விட்டு ஓடி எங்கேயாவது போயிருக்கலாமல்ல அவர், அந்த வயிற்று வலி தான் எங்க அக்காவிடத்திலே போய் கொண்டு வந்து சேர்த்தது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்றார் அவர், அது ஒரு நல்ல அருமையான ஒரு செயல். ஏன்னா இவருக்கு போகலாமா போகக்கூடாதான்னு ஒரு தயக்கம், எப்படி நம்ம அக்கா இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அந்த வீட்டில் போய் மிதிக்கிறதா அப்படின்னு ஒரு மானம், இப்படி எல்லாம் வந்து போச்சு. கடைசியில் வென்றது எது என்று கேட்டால், இந்த வயிற்று வலி அக்காவிடத்தான் போகணும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்து அக்காவிடத்தில் சேர்த்ததே, அது ஒரு நல்ல செயல். அதன் பிறகு அக்கா வந்து போடா நீ போ, நீங்க வர வேண்டியதில்லை, நீ போனவன் அங்கே இருந்துடு அப்படின்னு சொல்லாம அந்த அம்மா என்ன பண்ணாங்க, திருநீர் கொடுத்தாங்களே, அது ஒரு அருமையான செயல். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ போய் தொண்டு செய்யன்னு சொன்னாங்களே, அது ஒரு அருமையான செயல். அப்புறம் நான் இங்க வந்து தொண்டு செய்தேனே, இப்ப நான் கூட ஏன் அதை வந்து முடியலன்னு அடறேன்னு சொன்னா, அக்கா சொன்ன முறைப்படி தொண்டு செய்ய முடியாம இந்த உடம்பு இது தொந்தரவு பண்ணுதுங்கிறதுனால நான் அதை குறை சொல்றேனே ஒழிய அந்த வயிற்று வலி குறைவுடையது அல்ல. ஏன் குறைவுடையது அல்லன்னு கேட்டா, இவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறது. அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, நீ
உள்ளபடியே என்னுடைய படைப்பினுடைய உண்மையை உணர்ந்தவன் நீதான் என்பதாக சொல்லி அன்றைக்குத்தான் கிருணாவுக்கரசு பட்டம் கொடுத்ததாக இந்த வரலாறும் இந்த முதல் பதிகமும் நமக்கு அதை சொல்லுது. அதுதான் ஆராய்ச்சியிலேயே ரொம்ப அதிகமாக ஈடுபட்ட பதிகம் முதல் பதிகம் தான். அது சலம்பூ கொடுத்தவும் மறந்தறியேன் அந்த ஒரு பாட்டு படாத பாடு போட்டு நம்ம திருமுறை வாழர்களுக்கு திருமுறை அன்பர்கள் இடத்துல அது மற்றவங்க கிட்ட போய்பட்டால் அதை பற்றி அவசியம் இல்லை. இவர்களிடத்திலேயே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பலமாக எழுத்திருந்தவன் தான். என்ன சொல்றாங்கன்னா அப்பரடிகள் இரண்டு பட வாழ்ந்தவர் அது காரணமாக இருந்த அந்த பாட்டு தான். அதாவது சமண சமயத்தவர் போல இருந்து கொண்டு மறைமுகமாக எல்லாருக்கும் தெரியாமல் அவர் வந்து சிவனை கும்பிட்டு கொண்டிருந்தார். சலந்தூவும் தீவும் மறந்தறியேன் தமிழோ திசைப்பாடல் மறந்தறியேன் சொல்றதுக்கு அவர் சொல்ற விளக்கங்கள் அப்படி அது வந்து அது பெரிய கருத்து மோதலா வந்து வச்சு கொள்ளுங்க. இறைவன் எது படைத்தாலும் அது நல்லதைத்தான் செய்யும். இதுதான் அப்பரடிகளுடைய குறிக்கோள். மலங்க மல் அம் மலம் நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்பதாக சொன்னால் அந்த குறை நமக்கு அது குறையாக தெரிகிறது. ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது அதுதான் நிறை. இப்போ சர்க்கரை பொங்கல் ஒரு ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்றீங்க அது ஒரு உருண்டை அது பெரிய உருண்டை அதுக்கு மேலே முடியாது. ஒரு கிலோவை அப்படியே ஒரு விழுங்கலை விழுங்கன்னா நம்மளால விழுங்க முடியுமா? இறைவன் வந்து குறைச்சலுக்கு ரொம்ப குறைச்சலா கொடுத்துட்டான். உள் போகிற வழி எடுக்க ரொம்ப குறைச்சலா இருக்கு. இப்படி குறைவாக கொடுத்தானே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவு உள்ளே சென்றால்தான் அது போகிற இடமெல்லாம் அந்த இனிப்பானது கரைந்து கொண்டு சென்று அனுபவிப்பதற்கு ஒரு நிலை. அப்புறம் அடுத்த அனுபவம் அவன் இவ்வளவு பெருசுன்னு அப்படியே முழுகணும் அவ்வளவுதான். யானையை போய் தித்திக்குமான்னு கேட்டா யானை அப்படியே போடும் அவ்வளவுதான். அது வந்து தித்திக்கிறது போறது வரதுன்னு தெரியாது. வாய்ப்பு இல்லை நாக்கு இருந்தாலும் கூட. நாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிடுவதற்கேற்ப கொடுத்தனாலே அதை அனுபவிக்க முடிகிறது. சொல்ற இறைவன் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய நன்மையை நோக்கி நம்முடைய திறமையை நோக்கி நம்முடைய அருமையை நோக்கி நாம் அதை பயன்கொள்ள வேண்டும் என்ற திறன் நோக்கி கொடுத்தார் என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்பது அருளாளர்களுடைய வாக்கு. மலம் இந்த உரை வேற யாரும் சொல்ல மாட்டார்கள். மலம்னா கழிவு நீக்க வேண்டியது. அழகான வளப்பம் பொருந்திய பகுதி அதுதான். அழகான வளப்பம் பொருந்திய பகுதி மல் என்பதற்கு வளப்பம் என்பது தொல்காப்பியம். ஒரே நாம சொல்லல, தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் படித்தவர்கள் கேட்டு பாருங்க, மல்லல் வளனே ஏ பெற்றாகும் என்பது தொல்காப்பியம். மல் என்பதற்கு வளமை என்று பொருள். அம் என்பதற்கு அழகு. வளமையை அழகு பெற செய்வது எதுவோ அது வளமை. இந்த மாதிரி சொல்றீங்களே, நீங்க ஏதாவது ஒரு பரம்பரையில ஏதாவது இருந்து சொல்றீங்களா, ஒரே இல்லை உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீர்கள். தில்லை சிற்றம்பலத்திலே ஒருவர் நின்று அனுபவிக்கிறார். தில்லை சிற்றம்பலத்திலே ஒரு மேடை, அதாவது நாம இப்போ சண்டை போட்டுக் கொள்றது திருச்சிற்றம்பல மேடை. போலாமா வரலாமா சண்டை போட்டுக்கொள் திருச்சிற்றம்பல மேடை. அதுக்கு உள்ளே போறீங்கன்னா பொன்னம்பலம், முழுவதும் பொன்னம்பலம். அதுக்கு ஒரு பெரும் பேராசிரியர் உரை எழுதியிருக்கிறார், தகராலய ரகசியம் அதில் வெளிப்படுகிறதுன்னு எழுதலாம். அதுக்கு இவர் உரை எழுதுகிறார், தகரம் என்றால் திண்ணு. முதல்ல அந்த திண்ணத்தான் அப்படி வச்சு அதுக்கு மேல வந்து சந்தன பலகையை வச்சு மூடினாங்க, அதுல இருந்து தகராலயம்னு ஆச்சு, அதுதான் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உரை எழுதியிருக்கிறார். அந்த பேரை நீங்க கேட்டீங்கன்னா என்ன கொண்டு போய் குப்பையில போட்டுருவீங்க.
இதை போய் தப்புன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது, இவன் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அளவானா நமக்கு என்ன கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசை. அதனால சொல்றாரு, மலம் என்று ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டால், திருவதைய மனவாசம் வளர்ந்தாதான் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய இன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் இத்தை விளைவித்தல் மலம். இந்த விஷயத்தை உங்களுக்கு விளைய செய்வதிருக்கிறதே அது உங்களிடத்தில் இருக்கின்ற மலம், இத்தை விளைவித்தல் மலம். அதுக்கு போட்டா போட்டு நாங்க உரை எழுதி எவ்வளவோ பெரிய உரை எழுதியிருக்கோம் அதை பற்றி. இப்போ உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பாடம் எல்லாமே முரு பல ரத்னம் செட்டியார் செய்த உரையை வைத்துத்தான் எல்லாருமே படிக்கிறார்கள், பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இத்தை விளைவித்தல் மலம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட வந்து சித்தாந்தத்தில் அந்த கட்டுரை எடுத்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான், இத்தை விளைவித்தல் மலம். ஆன்மாவுக்கு ஆணவம் என்ற ஒரு அழுக்கு இல்லையேயானால் இறைவன் இன்பமயமானவன் என்பதை தெரிந்து கொள்ளவும் முடியாது, இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்கவும் முடியாது. அதுதான் அம்பலத்துக்கு அவர் உரை சொன்னார், அம்பலம் என்பதை மூன்று சொல்லாக பிரித்துக் கொள்ளுங்கள். அம்பல் அம் அம் என்பது அழகு, முன்னும் அதாவது முதலிலும் கடையிலும் அழகை கொடுப்பதாய், நடுவில் நின்று ஆனந்தத்தை அனுபவிப்பதாய் அமைந்த ஒன்று எதுவோ அது அம்பலம். முன்னும் பின்னும் அழகை கொடுப்பதாய், உடல் பொலிவு அந்தக்கரண பொலிவு அது ரெண்டு அம். முதல்ல அம் என்பது உடல் பொலிவு, பார்த்த உடனேயே உடல் சிவப்பொலிவு பெறும். நாம் அம்பலத்தை பார்த்தா தானே, நாம் அம்பலத்தை பார்க்கறதில்லை. அம்பலம் என்பது திருச்சிற்றம்பல பீடம், திருச்சிற்றம்பல பீடம் அதுதான் அம்பலம்னு பேர். நாம வந்து திருச்சிற்றம்பல மேடையை வைத்துக் கொண்டு அம்பலம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அம்பலம் என்பது திருச்சிற்றம்பல பீடம், அதாவது மேடை சிற்றம்பல மேடை என்பது எல்லாரும் இப்பொழுதும் சென்று வழிபடுவதற்கு உரியதாக அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி. அங்கதான் அந்த ரிஷப வாகன மற்றெல்லாம் அமைந்திருக்கும், அந்த மாதிரி முதல் பகுதி அது. அதற்குள்ளே நீங்க பஞ்சாட்சரப்படி ஏறணும், ஏறுவதற்கு உரிமை இல்லை, பஞ்சாட்சரப்படி ஏற வேண்டும். அதை ஒரு அதை ஒரு முக்கியமாக நீங்கள் வைத்துக் கொள்ளணும். நாங்கள் இங்கே தான் அங்கே பஞ்சாட்சரப்படி ஏறினால்தான் அம்பலம் அனுபவப்படும். நான் போக முடியலன்னா அனுபவப்படலைன்னு அர்த்தம். பஞ்சாட்சரப்படி ஏற வேண்டும். பஞ்சாட்சரப்படி இருக்கிற வரையிலும் ஞானம் இருக்கும், அதை கடந்தால் உங்களுக்கு கருணை வடிவாகவே அந்த மண்டபம் பொலியும். உள் ஒரு மண்டபம் இருக்கிறது, அந்த மண்டபம் பொலியும். அந்த மண்டபத்திற்கு நடுவிலே பெருமான் பீடத்தின் மேல் காட்சி கொடுப்பான். நீங்க இங்கிருந்து பார்க்கலாம், அங்கே உள்ள அனுபவத்தை சொல்கிறார். அதுதான் அம்பலம். அந்த அம்பலத்துக்கு என்ன பொருள் என்று கேட்டால், அது முன்னேயும் பின்னேயும் அழகு, ஒரு சின்ன பீடம், அதாவது நடராஜா இருக்கிற பீடம் அவ்வளவுதான். அதுக்கு பீடம்னு திருச்சிற்றம்பல பீடம். முன்னே இருக்கிற மேடை, உள்ள இருக்கிற பொன்னம்பலம் என்பது வந்து திருச்சிற்றம்பல சபை பொதுவாக அப்படி சொல்றது உண்டு, அல்லது வந்து திருச்சிற்றம்பல மண்டபம் அல்லது பொன்னம்பலம் என்று சொல்வது உண்டு. நான் சொல்லுவது அதெல்லாம் இல்லை, நடராஜாவுடைய பீடம் அமைந்திருக்கின்ற அந்த பீடம் ஒரே இடம்தான் பீடம். அதை மூன்றாக பிரிக்கிறார் அந்த அனுபவத்தில். முன்னே ஒரு அழகு, பின்ன ஒரு அழகு. முன்னே உள்ள அழகு என்னன்னு கேட்டால், பார்த்த உடனேயே இந்த தலை முதல் கால் வரை இருக்கின்ற இந்த கருவி கரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக மாறி பொலிவு பெறும்.
அப்புறம் இன்னொரு அம்பலம் அம் பின்னால் இருக்குது இல்லையா, அந்த அம் நமக்கு அனுபவப்படும் பொழுது கருவி கரணங்கள் எல்லாமே சுகமாக ஆகிவிடும். முன்னும் பின்னும் அழகு தருவதாய் அம் பல் அப் முன்னும் பின்னும் அழகு தருவதாய். நடுவிலே பல், பல் என்பது பலன், பலன் என்பது அனுபவ பொருள். அது என்னன்னு கேட்டான், அதுதான் பேரானந்த பெருவாழ்வு என்று சொல்லப்படுகின்ற அனுபவம். ஆன்மா அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். ஆன்மா அனுபவிப்பதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கின்ற அம் என்ற இரண்டும் அழகு தருவதாக அமைந்திருக்கும். இந்த மாதிரி நாம் அம்பலத்தை அனுபவித்தது உண்டு, அம்பலம் பார்த்திருக்கிறோம், அம்பலக்காரர்கள் என்று இருக்கிறாங்களே. அம்பலம் என்பதற்கு அவர் கருதுகின்ற உரை, ஆனா மலம் என்பதை நாம் கழிவு என்பதாக எண்ணுகிறோம். அது ஒரு பொருள் உண்டு, அது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் மலம் என்பதற்கு வளமையை அழகு பெற தருவது, அது எதுன்னு கேட்டான், ஆணவன் தான். ஆணவமே இல்லைன்னு சொன்னா ஆன்மா ஒரு பொருள், இறைவன் ஒரு பொருள், ரெண்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லவே இல்லை. அது கொடுப்பதும் இது அனுபவிப்பதுமாக அமைந்திருக்கின்ற நிலை வருவதற்கு என்ன காரணம்? ஆணவத்தினால்தான். அதனால்தான் திருவதிகை மலவாசம் கடந்தார், இத்தை விளைவித்தல் மலம். மலம்னு நமக்கு வந்து ரொம்ப அது இழி பொருள் என்பதாக நாம் வடிவாசக பெருமான் சொல்லுகிறார். மலங்க மலம் என்ற உயர்ந்த பொருளில் நீ எனக்கு கொடுத்தாலும் அந்த மலம் எனக்கு அங்கமாக வந்து, மலம் அங்கம் மலங்கம், இந்த மலம் என்பதுதான் எனக்கு உறுப்பாக வந்தது. வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு என்று கேட்டால், அந்த உண்மையாக இருக்கின்ற மலம் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற வேறு ஒரு பொருள் சேர்ந்து எனக்கு ரெண்டு விதமான ஞானத்தை கொடுக்கிறது. பாருங்களேன் என்ன ஞானம் சொல்லிட்டு, ஒரு நண்பர் ஒருவர் வருகிறார், நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், அவர் என்ன பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். அவர் வந்துட்டார், நான் அந்த போயிட்டேன். என்ன இத்தனை நாளாக என்னை பார்த்து நின்றுட்டு போனவன் இன்னைக்கு பார்த்து இந்த பேசாமலே போறானே, இன்னைக்கு அவன் பார்வை ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, இவனும் பேசல அவனும் பேசல, பார்த்ததுதான். பார்த்துட்டு அவன் போனா நானும் அப்படி போனேன். போன உடனே ஒரு கருத்தை சேர்த்து தருகிறது. என்னோ வேலையாடுக்கு போயிருப்பார், இந்த நாம தான் பேசலாமே, நாமும் பேசலையே, அவன் தான் பேசாத போறான் சரி, நானாவது பேசலாமல் இல்லையா, நாமும் பேசல, ரெண்டு பேரும் வந்துட்டோம் சரி, அப்படி போல என்னமோ இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவன் இன்னைக்கு ஒரு மாதிரி திமிராவே போறான். அதுதான் அங்கமாக சேர்ப்பது. மலம் நல்ல பொருள் தான், அதற்கு அங்கமாக ஒன்று சேர்கிறது இல்லையா. இவருடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை, நேரா பார்த்ததுதான். ஆனா பார்க்கும் பொழுது அங்கமாக ஒன்றை சேர்த்து நான் பார்க்கிறேன். இதே கருவிகரணங்கள் நேராக எல்லாவற்றையும் பார்த்திருந்தால் நமக்கு எந்த விதமான அடுக்கு வந்து சேர்ந்தே இருக்காது. வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு சூழலை இந்த மலம் என்று சொல்லுகின்ற அழுக்கு அல்ல நல்ல பொருளை அதை செய்கிறது. மலங்க அது வந்தவுடனே புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய, முதல் காரணம் இதுதான், மலங்குதல் தான். மலங்குதல் என்பதற்கு என்ன உரை எழுதியிருப்பார்கள், கலங்குதல் என்று எழுதியிருப்பார்கள். ஒரு நீரோடையானது மலங்கி இருக்கிறது என்றால் கலங்கி இருக்க என்பது பொருள் என்பதாக எழுதியிருப்பார்கள். நான் சொல்ற உரை அதல்ல. நல்ல பொருளானது அதனுடைய அங்கமாக வேறொரு கருத்தை சேர்த்து கொள்ளுகிறது. போராளும் நல்லவன் தான், வர்றாலும் நல்லவன் தான், பார்வையும் ஒரே மாதிரி தான். ஆனா இப்பொழுது உடன் சேர்த்து ஒரு வேறு விதமான ஒரு பொருளை இணைத்துக் கொள்ளுகிறது.
மலம் அங்கம் அதுதான் முதல் நிலை. அதை ஒட்டி ஐந்து புலன்கள். நாளைக்கு அவன் வந்தான்னா இதே மாதிரி தான் அவனை பார்க்கணும். ஒரு கேள்வி கேட்கணும் அவனை, இரண்டாம் அடையாளம் என்னை பார்த்து பேச இதையே அவன் என்ன கேட்பானே, அப்ப தெரியவே தெரியாது அந்த விஷயமே. அப்படி வரும் புலன் ஐந்தும், ஐம்புலன்களும். அதாவது செவி முதல் அமைந்திருக்கின்ற ஐந்து புலன்களும் அதற்கு ஒத்துழைத்து ஒரு மாநாடு போட்டு அடுத்த முறை பார்க்கும்போது நாம வந்து இதற்கு பதில் கட்டாயம் அவன் உணர்ற மாதிரி செய்துடுறது. புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய அவர் நடிச்சு பார்க்கிறார். இதுக்கு நாம தானே காரணம், நம்முடைய அறிவு தானே காரணம், நம்முடைய நிலைமை தானே காரணம், நினைக்கிறத நாம தானே அப்படின்னு சொன்னால் இந்த மலத்துக்கு பின்னால ஏதோ நீ வைத்து கொண்டு என்பால் கொண்டு வந்து அழுத்தி விடுகிறாய். அவனும் நானும் நண்பனாக இருந்தாலும் கூட அதை வைத்துக்கொண்டு ரெண்டு பேருக்கு சண்டை உண்டாக்குகிற அளவுக்கு முன்வரையை கொண்டு வந்து அதில் என்னை சேர்த்து விட்டதனாலே தான் முதல் முதல் மலங்குகிறது. புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய, வஞ்சனை என்று சொன்னால் எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அதற்கு மாறான பாதகங்களை செய்வது வஞ்சனை. இதற்கு என்ன அடிப்படை காரணம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தத்துவவாதிகள் இதுவரை வந்து என்ன சொல்லுகிறார்கள், இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, முன்வினை காரணத்தினாலே இவன் அனுபவிக்க வேண்டியது இருப்பதனால இந்த மாதிரி எல்லாம் அவன் போவதற்கு காரணம், இவன் நினைப்பதற்கு காரணம், நாம் அங்கே முடிச்சு போட்டு வைக்கணும். அவ்வளவுதான். உள்ளபடி நம்முடைய உடம்பும் இந்த கருவிகரணங்களும் மிக 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 நல்லவைகள். ஏன்னா இறைவனால் கொடுக்கப்பட்டவள், அதனால மிக மிக நல்லவைகள் என்பதுதான் பொருள். ஆனால் நம்மை அந்த நிலைக்கு ஈடுபடுத்துவது எது என்று கேட்டால், முன்னிருக்கிற ஆகாமியம் சஞ்சிதம் இந்த வினைகள் எல்லாம் இருக்கின்றனவே, அவைகளுடைய தாக்கத்தினாலே நாம் இதுவரை நல்லவராக பார்த்தவரே இப்போது வேறு விதமாக பார்க்க முற்படுகிறோம். மலங்க புலன் ஐந்து